ஏன் இவள் எனக்கு இப்படி செய்கிறாள்? எத்தனை நாளா இன்றைக்கு வார நாளைக்கு வார நின்று என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கஷ்டப்படுத்துறாள். சதீஷ், இவன் கார்த்திக் இஞ்ச தனியா பாக்கல நிக்கிறான். நீ அவட்ட கேட்ட நீ இல்ல காலேஜுக்கு வர சொல்லி. அவனுக்கு வேலை இல்ல சொன்னவன். இப்ப இங்க வந்து பாக்கல நிக்கிறான் தனியா. இவன் எங்கட கொஞ்ச நாளா சுத்தி கொண்டு இருக்கிறான். இதுக்கு நீ போன வை, நான் என்னண்டு பார்த்து சொல்றேன். ஓகே. நீ லேசா ஏமாறக்கூடாதுன்றதுக்காகவா என்ன கஷ்டப்படுத்துறாய்? பாப்பம், நீ எப்ப வெளிவருவாயண்டு? சதீஷ் தன்னோட வாடாண்ட கேக்க வேலை பிஸின்னு சொல்லி போட்டு நாளைக்கு வந்து தனியே இருக்கிறார். எனக்கும் கொஞ்ச நாளா இப்படித்தான் சொல்றான். என்ன பிரச்சனை ஆளுக்கு? என்ட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ தினம் கேட்டுட்டாங்க என்ன பிரச்சனைன்னு. எனக்குள்ள நானே பிரச்சனையா போயிட்டேன். வாழ்வின் மையம் என்றும்
தேதி எவ்வளவு பொருந்திட்டு நான் நினைக்கவே இல்லை. கார்த்திகா எனக்குள்ள இப்படி ஆழமா போவாளன்னு. கொஞ்ச நாளா கிராமட்டு கொண்டே தெரிகிறார். மலிஞ்சா சந்தைக்கு வரத்தானே வேணும். மச்சான் விஷயம் கெத்தியில தெரிய வரும். யாரையும் பிடிச்சிட்டானோ? இப்ப படியுங்கள் தான் தங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறாங்க. கேர்ள்ஸே இப்படித்தானா? கவிதை கூட இப்ப சரளமா வருவது போல இருக்கு. பாய்ஸ்ங்களை காத்திருக்க வச்சு சந்தோஷப்படுறது இவளவைக்கு பெரிய சந்தோஷமாக்கும். ஆளுக்கு இருக்கா கோல் பண்ணி பார்ப்போம். கொலிச்சுக்கு சேர்ந்து போக முடியுமான வேல் இருக்கிறான். மச்சான் கன நேரமா நிக்கிறார். யாரும் வார மாதிரியும் தெரியல. சதீஷன் சொன்னவன் வீட்டுக்கார அன்றி இவனை பற்றி விசாரிச்சாண்டு. அது உண்மையும் சும்மா மறைக்காத. நீ சொன்ன சொல்லி காத்திட்ட போய் சொல்ல மாட்டேன். அவனுக்கு சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாதன்றி அவனு எனக்கு சொல்றே இல்ல. இப்படித்தான் இந்த படிய ஒரு நாள் தங்கட ஃப்ரெண்ட்ஸ் கதை ரொம்பவே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. நானும் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். ஒன்று மில்லியன் தான் சொல்றான். யாரோட சுத்துற மாதிரியும் தெரியல. சதீஷ், நான் ஏன் கேக்குறேன்னு சொல்லி சொன்ன, அவன் கார்த்திக் வந்து ஒரு அருமையான பிள்ளை. அவன் எங்கேயும் வேற கூடாத பிள்ளைகளோட மாட்டுப்பட்டுருவான் சொல்லித்தான் எனக்கு கொஞ்சம் யோசனை. இவன் தாய் தப்பினர் கூட கோல் எடுக்கிற இல்லையாமே கொஞ்ச நாள். ஒரு நாள் சரி கோல் பண்ணாம இருக்க மாட்டானே. அவன்ட மனதில் ஏதோ சஞ்சலம் போல இருக்கு. அதான் அவன் அப்படி இருக்கிறான். எனக்கும் என்ன பிரச்சனைன்னு விளங்குது இல்லையான்றி. அப்ப என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொல்றேன். தெரியாண்டி, இப்ப கொஞ்ச காலமா ஒரு மாதிரி தான் இருக்கிறான். எங்களோட கூட பெருசா வெளியில வர இல்ல. நல்லா படிக்கக்கூடிய படியன் தம்பி, அநியாயமா போக போறான். எல்லாம் நான் போய் தலையிடையிலாதே சதீஷ். ஆமாம், போன செமஸ்டர்ல கூட நல்லா ஸ்கோர் பண்ண இல்லை.
பழமையா நல்லா படிக்கிறவன் என்னன்னு தெரியல. இவனை யாரும் நல்லா குழப்பின காதல் போலதான் இருக்கு. இவ்வளவு இப்படித்தான் காதலிக்க தொடங்கின உடனே இவங்களை போட்டு அலக்களிப்பாங்க. அவன் ஓப்பனா மனந்திருந்து கயக்குறானும் இல்லையே. கதைச்சாலும் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணலாம். நீர் கேட்ட எப்படியும் சொல்லுவான். கேட்டுனான் அன்றி, எத்தனையோ தான் கேட்டுட்டான், எத்தனையோ மாசமா கேட்டுனான். அவன் ஒண்ணு சொல்றான் இல்லையே. கொளிச்சில கூட படிக்கிற பிள்ளையா இருக்குமோ? போய் சொல்ல மாட்டேன்.